எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரேராக வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும்போது எமோஷ்னலாக இருக்கும். எனக்கு வந்து இந்த சாங் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தேன். ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், பரியேறும் பெருமாளில் இதே மேடையில் நான் சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இதை எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு. எனக்கு வாழ்க்கை அதே விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும். 2011 வந்து நானும் ரஞ்சித்தும் வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் நின்று ஒரு 6 லட்சம் இருந்தால் அந்த படத்தை எப்படியாவது நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு லெவலில் வந்து அட்டகத்தி பற்றி பேசியிருந்தோம். அப்போ 6 லட்சம்ன்றது வந்து அவர் 60 வருஷம் ஆனாலும் வர முடியாத ஒரு பணமாக இருந்தது எங்களுக்கு. அந்த இடத்துலேருந்து ரஞ்சித் அதுக்கப்புறம் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவர்கள் படம் பார்த்தது, நான் அப்படியே என் சைட்லேருந்து இந்த ஃபாரஸ்ட் கம்ப் படத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, அது மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன் இவங்க எல்லார் லைஃப்பையும். கபாலி வந்தது, கபாலி வந்தப்ப எனக்கு கால் பண்ணி சொன்னார், எனக்கு என்ன படம்னே புரியல, அப்படியே ஆமாமே சரி சரி அப்படின்னா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரிஞ்சுது ரஜினி சாரோட படம் பண்ணுறாருன்னு சொல்லி. அப்போ தானு சாரும் அதில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அந்த படம் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னார், ரஞ்சித் மாமே உன்னோட டீம்லாம் விட்டுறாத, புதுசு புதுசாக நீ பாட்டு ஆள் கூட்டு வந்துடாத, நீ வந்து நீ எப்பயுமே ஒர்க் பண்ணுறவங்களோட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப நான் யூஸ்வலாக அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், எனக்கு சொல்லும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. நீ அம்மா கட்டி பிடிச்சி தேங்க்யூ ரஞ்சித், எனக்கே எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் பரியேறும் பெருமாள் வரும்போது மாமே இந்தமாதிரி படம் இருக்குது நீ பார்க்குறியான்னு சொல்லி மாறி அனுப்பிச்சாங்க. மாறிட்ட நான் பேசும்போது எனக்கு இது வந்து நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப செமையாக இருந்தது. நான் சொன்னேன், நான் ஒரு பாட்டு பண்ணித்தரேன், நீங்கள் அப்புறம் கொஞ்சமாக ஷூட் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஷூட் பண்ணிட்டு வந்தோடனே அப்போ தான் நான் ராம் சாருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன். அவர் ஃபோன் பண்ணி சார் பயங்கரமாக இருக்குது சார், நான் தனியாக நான் கூப்பிட்டு இருந்தேன். பரியேறும் பெருமாள் வந்தப்போ வந்து ஒரு பிஆர் ஏஜென்சி மாதிரி ஆகிட்டேன் நானே. எனக்கு என்னோடய அந்த ஆர்ட் ஃபார்ம் ரொம்ப என்னை ஹிட் பண்ணதுனால நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன். அண்ட் அது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் க்ரியேட் பண்ணிச்சுன்னு நான் நம்புகிறேன். அந்த படம் வந்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிடணுன்ற கட்டாயத்துக்கே வந்துட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் அந்த ஒரு 4 ஃப்ரேம்ஸில் ஒரு ஷோ நடந்தது ராம் சார் தெரியும். நாங்கள் வந்து மேலே அந்த ப்ரொஜெக்டர் ஏரியாவில் நின்று நாங்கள் ரெண்டு பேரும் பர்ன் அழுகிறோம். அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த ஷோலன்னொன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுது. அப்புறம் அங்கே கீழே வந்து ரஞ்சித் வேறு யாராலுமே இதை ப்ரொடியூஸே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, இது வந்துருமா மாமே தேட்டரில் எல்லாம் கேட்டார்ன்ட்ட கண்டிப்பாக வரும் பயங்கரமாக போகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு திவ்யா ஸ்டேஜ் ஏறும்போது ஐ திங்க் ஐ ரியலி காட் வெரி இமோஷனல். அது என்னவோ தெரியல, அவங்க வந்து மாறி அங்கேருந்து அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரஞ்சித் அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாறி நல்லா அவர் சூப்பராக அவருக்கு பிடிச்ச படங்களை சூப்பராக கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் அவர் அவரே ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி அவர் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட மலை, நான் ஒரு 20 மலை இப்போ ஏறுறது பார்த்துருக்கேன். அவர் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் டீல் பண்ணி அப்புறம் இப்போ ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க ஃபேமிலியாகவே எல்லோரும் வந்து இங்கே அது பண்ணுறதுன்றது இட்ஸ் அன் அமேசிங் அமேசிங் அச்சீவ்மெண்ட். ரஞ்சித் மாரி ராம் சார் தானு சார் எல்லாரும் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஆல், அண்ட் ரொம்ப நான் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மனசார. அண்டு இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து இட்ஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளோட நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது. ரொம்ப நாள் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி கூட அது சுத்தமாக இல்லாமல் இருந்தது. ஸோ அது எல்லாருமே வந்து அதை ரெஸ்பான்சிபிளாக நாங்கள் யூஸ் பண்ணி ஐ திங்க் வி கேன் டேக் ஆர்ட் ஃபார்ம் ஃபார்வர்டு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படைப்புகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழை வந்து நான் பரியேறும் பெருமாளுக்கு சொன்னது தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வாஸ் ப்ளோன் அவே பை த ஃபிலிம். எனக்கு வந்து தமிழில் top 5 movies ஆஃப் ஆல் டைமில் வாழை டெஃபினெட்லாம் எனக்கு பர்சனலி எனக்கு இருக்கும். அது உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா தயவு செஞ்சு நிறைய பேருக்கு பேசுங்க. இது வந்து திருப்பியும் ஃபஸ்ட் படம் தான் எங்களை மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து எல்லா படமும் ஃபஸ்ட் படம் தான். எந்த படத்துல வேணால் டோட்டலாக அவுட் ஆகலாம். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. அண்டு ரொம்ப தேங்க்ஸ், 50 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இந்த 50 ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் கிடச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஐ எம் ஸோ ஸோ கிரேட்ஃபுல் உங்கள் முன்னாடி இது இந்த இது நடக்குது. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் த சப்போர்ட். நான்லாம் முதல்லாம் எங்கேயுமே வரமாட்டேன். அப்போ வந்து ஆடியோ லஞ்சு பேண்ட்டாவது போட்டு வாங்கன்னு சொல்கிற லெவலில் இருந்தது. ஸோ இப்போ 5 நிமிஷம் பேசுகிற அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டுருக்கோம். சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.